அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் தனுசு ராசி என்பவர்களுக்கு 2024 வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் காண்போம். முதலில் நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சோபகிருது வருடம், தச்சாயன காலம், மார்கழி மாதம் 16வது நாள், கிருஷ்ணா பட்சம், மக நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுப தினத்தில் கன்னியா லக்னத்தில் நள்ளிரவு 12 மணிக்கு 2024 வருட ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. 2024 வருட ஆங்கில புத்தாண்டு அன்று கோச்சார கிரக நிலைகளை பார்க்கும்போது கன்னி ராசியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன், தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய், கும்பராசியில் சனி புவான், மீனராசியில் ராகு, மேசராசியில் குரு, சந்திரபகவான் சிம்மராசி மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த 9 நவகிரகங்களை வைத்து பார்க்கும்போது அடுத்த ஒரு வருட காலம் குரு பெயர்ச்சி இருக்கிறது. மாத கிரகங்கள் மாத மாதம் பெயர்ச்சி ஆவார்கள். வருட கிரகங்களில் குரு பெயர்ச்சி மட்டும் 2024 வருடம் சித்திரை மாதம் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருபகவான் பெயர்ச்சியாகப் போகிறார். முதல் 4 மாத காலம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இந்த 4 மாத காலம் தனுசு ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் குருபகவான் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்வை செய்கிறார். எடுத்த காரியம் தொட்ட காரியம் தனுசு ராசி என்பவளுக்கு வெற்றி பெறும். சின்ன ஆசையும் பெரிய அளவில் நிறைவேறும். ஒரு அற்புதமான ஆண்டு என்ற 2024 வருடத்தை தனுசு ராசி என்பவளுக்கு சொல்லலாம். ஏன்னா 7.5 வருட காலமாக 7.5 நாட்டு சனியில் ஒரு படாத பாடுபட்டு விட்டீர்கள். இழந்த விஷயங்கள் எவ்வளவோ, உறவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், 7.5 நாட்டு சனியில் இழந்த விஷயங்கள் எவ்வளவோ அதெல்லாம் போகிற பக்கம் இருக்கட்டும். 2024 வருடத்தை பொறுத்தவரை குருபலம் இருக்கிறது. முதல் 4 மாத காலம் உங்களுடைய சின்ன ஆசையும் பெரிய அளவில் நிறைவேறும். நல்ல வீடு வாங்கலாம், நல்ல வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம், அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அல்லது இதுவரை விற்க முடியல, நல்ல விலை வரமாட்டேங்குது, தடைப்பட்டுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதை வந்து விற்கலாம். விற்பதற்கும் வாங்குவதற்கும் உண்டான வருடமாக 2024 வருடம் தனுசு ராசி என்பவளுக்கு கோச்சார கிரக நிலைகளை காட்டுகிறது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் நன்றாக இருந்தால் நீங்கள் வந்து கேட்கவே தேவையில்லை, இறையருள் முழுமையாக கிடைக்கும். குரு பார்வை இருக்கும்போது தான் இறையருள் கிடைக்கும். கோயிலுக்கே போனாலும் சாமி தரிசனம் நாம் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். குருபலம் இல்லை என்றால், எண்ணற்ற கோயில் குறைஞ்சு என்றாலும் நாம் சாமி பார்க்கும்போது கூட்டம் அதிகமாக இருக்கும், நல்லா சாமி பார்க்க முடியாது, சாமி தரிசனம் நமக்கு கிடைக்காது, நாம் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்காது. எண்ணற்ற கோயில் குறைஞ்சு என்றாலும் பரிகாரம் பண்ணாலும் ஒன்று கூட பலிக்காது. குருபலம் 2024 வருடம் மே மாதம் வரை குருபலம் இருக்கும்போது தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகும், புகழடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் வீட்டிலே பூர்வீக புண்ணியஸ்தானத்திலே குருபகவான் அமர்ந்திருக்கும் பொழுது திருமண வயதில் உள்ள தனுசு ராசி அன்பர்கள் வரன் பார்க்கலாம், உடனே வரன் செட்டாக திருமணம் நடக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு உடனே புத்திர பாக்கியம் உண்டு. உங்களுடைய பிள்ளை, அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய திருமண வாழ்க்கை, அவர்களுடைய வேலை தொழில் வாய்ப்புகள் இந்த வருடம் மிகச்சிறப்பாக இருக்கப் போகிறது. பூர்வீக புண்ணியஸ்தானாதிபதி ஜென்ம ராசியில் விறுவிறுவிறுன்னு நல்லா சுறுசுறுப்பாக இந்த வருடம் முதல்ல தனுசு ராசிக்கு சுறுசுறுப்பாக காட்டுகிறது. பூர்வீக புண்ணியஸ்தானாதிபதி ஜென்ம ராசியில் பாக்கியாதிபதியும் ஜென்ம ராசியில் அமர்ந்து குருபகவான் பார்வை பெறுகிறார்கள்.
தந்தையுடைய ஆலோசனை உண்டு. தந்தை காலத்திற்கு பிறகு தந்தையார் சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் இந்த 2024 வருடம் மே மாதத்திற்குள் தந்தை சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். தந்தையுடைய ஆஸ்தி அந்தஸ்து அதிகார பணபலம் தனுசு ராசி அன்பர்கள் அனுபவிக்கலாம். அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் அரசு வேலை கிடைக்கும். வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழிலும் 2024 வருடம் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு. ஜென்ம ராசியில் விரயத்திற்கு அதிபதியான செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். நல்லா வேகமாக இருக்கும் இந்த 2024 வருடம். ஃபஸ்ட்டே பார்க்கும்போது ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து அமர்ந்திருக்கும் பொழுது நல்லா சுறுசுறுப்பாக வேகமாக நல்லா திறமையாக நீங்கள் வந்து செயல்பட போகிறீர்கள். மூன்றாம் வீட்டிலே சனி பகவான் மந்தக்காரகன் மூன்றாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்வது எடுத்த காரியம் தொட்ட காரியம் புதிய முயற்சிகள் சற்றுமே மந்தமாக போகிற மாதிரி இருக்கும். முழுமையான வெற்றி வாய்ப்புகளை தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறார். கடந்த 7.5 ஆண்டுகால கஷ்ட நஷ்டங்கள் மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய 2.5 வருடங்களில் முழுமையான பலனை தனுசு ராசி அன்பர்களுக்கு கொடுப்பார். மூன்றாம் வீட்டிலிருந்து சனி பகவான் 5ஆம் வீட்டை வரி செய்யும் பொழுது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட நோய் நொடி தொந்தரவுகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு தீரும். சனி பகவானுடைய பார்வை பலம் வந்து அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு தனுசு ராசிக்கு மிக பலமாகவே இருக்கப் போகிறது. சிம்ம ராசியை சனி பகவான் பரி செய்யும் பொழுது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. தந்தையிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தையார் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தந்தையார் பெற்ற கடனை அடைப்பீர்கள். சனி பகவான் விரயத்தை பரி செய்யும் பொழுது விரயச் செலவு தண்டச் செலவு தேவையில்லாத செலவுகள்லாம் தீரும். நீங்கள் பார்த்து நண்பர்கள் உறவினர்களுக்குள் நல்லா ஜாம் ஜாம்னு செலவு பண்ணால் அதுக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது. விரயச் செலவுகள் தண்டச் செலவுகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு தீரும். 4ஆம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராகு பகவான் என்பவர் ஒரு மாடி வீடு கட்டணும் அப்படின்னு யோசனை பண்ணால் 2 மாடி 3 மாடி வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுப்பார். பேராசையை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான். பேராசைப்பட்டு கடனை உடனே வாங்கி ஒரு 2 வீடு ஒரு 4 மாடி கட்டிடலாம் அப்படின்னு நீங்கள் கடனை வாங்கி கடன்காரர்களாக ஆகிவிடாதீர்கள். கையில் இருப்பதை கொண்டு செயல்பட்டாலே போதும். 4ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்போ புதுசாக கல்யாணம் ஆகக்கூடியவர்கள் 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷத்துக்குள்ளே புதுசாக கல்யாணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா 4ஆம் வீட்டில் ராகு அமரும்போது பிரிவினையை ஏற்படுத்துவார். 7.5 சனியில் பிரிந்த சூழ்நிலைகள் வேறு, ராகு பகவான் பிரிக்கும் சூழ்நிலை வேறு. இதை வந்து தனுசு ராசி அன்பர்கள் மனதில் கொள்ளுங்கள். 10ஆம் வீட்டிலே கேது. ஒரு தொழில் ஒரு வேலை நிரந்தரமாக பிடிச்சிங்க. இதை விட்டுட்டு அதுக்கு போகலாம், அதை விட்டுட்டு அதுக்கு போகலாம், இங்கே போனால் பெருசாக வரும், அங்கே போனால் பெரிய அளவு பணம் கிடைக்கும் அப்படின்னு மாற்றங்களை விரும்பினால் நிறைய முதலாளிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். நீங்கள் வந்து முதலாளியாக இருந்தால் நிறைய தொழிலாளர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதனால் ஒரே வேலை ஒரே தொழில் தனுசு ராசி அன்பர்கள் செயல்படுங்க. இப்போ செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலேருந்து உயர் பதவி கூடுதல் சம்பளம் கிடைக்கும். தற்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் விரிவுபடுத்தலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கிறது. 10ஆம் வீட்டிலே கேது அமரும் பொழுது தொழில் வேலை மூலம் நல்ல ஞானத்தை தனுசு ராசி அன்பர்கள் உணர்வீர்கள். ஏமாற்றம் இல்லாமல் முழுமையாக தொழில் வேலையை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2024 மே மாதம் குரு பகவான் 6ஆம் வீட்டிற்கு செல்கிறார். 2024 பிற்பாதி வரையே 6ஆம் வீட்டில்தான் குரு பகவான் சஞ்சாரம் செய்யப் போகிறார். கடன் பகை நோய் வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை கட்டிடலாம். எதிரிகளுடைய தொல்லை இருக்காது. பதவி உயர்வு
கூடுதல் சம்பளம் தனுசு ராசி என்பர்கள் அனுபவிக்கலாம். ஆறாம் வீட்டிலே குருபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அதற்கு தகுந்தாற்போல் தனுசு ராசி என்பர்கள் உங்களை மாற்றிக்கொண்டால் ஆறாம் இடத்தின் பலனை முழுமையாக அனுபவிக்கலாம். பனிரெண்டாம் வீட்டிலே விரயத்திலே ஜனவரி 1ஆம் தேதி புதனும் சுக்கரனும் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். சத்ருஸ்தானாதிபதி 12ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கும் பொழுது சத்ரு ஜெயம். 6ஆம் இடம் மிக பலமாக இருக்கிறது. அதனால் வந்து உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் குறையும், பதவி உயர்வு வரும். 2024ஆம் வருடம் தனுசு ராசி என்பர்கள் நினைத்ததை சாதித்து கொள்ளலாம். பெண்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கூடும். அற்புதமான ஆண்டு, பொன்னான வருடம், புகழ் பெறும் காலம். அதற்கு நீங்கள் முயற்சி செய்யணும். குருபலம் இருக்கும்போது எல்லாமே தானாக தேடி வரும். குருபலம் இல்லைன்னா நாம் தேடி போகணும். இதுதான் வந்து ஜோதிடத்தினுடைய விதி. 5ஆம் வீட்டில் குருபலம் இருக்கும் பொழுது புத்திர பலம் உண்டு. சினிமா கலை நிகழ்ச்சி, சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஜொலிக்கலாம். லாட்ரி போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறலாம். ஆன்மீகம் சாஸ்திர சம்பிரதாயங்களில் பெயர் புகழ் எடுக்கலாம். மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து உயரும். விவசாயிகளுக்கு உபய வருமானம் பெருகும். பரம்பரை பெயர் எடுத்து தனுசு ராசி என்பர்கள் 2024ஆம் வருடம் ஜொலிக்கும் அமைப்பு உண்டு. சின்ன ஆசையும் பெரிய அளவில் நிறைவேறும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2024 உங்களுக்கு உண்டான ஆண்டாக இருக்கும். இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.